Test to Result Day Special, powered by AC Engineering College and AC College of Arts and Science. அனைவரும் எதிர்பார்த்த தமிழகத்தினுடைய ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 760,606 மாணவர்கள் தேர்வு எழுதி 719,196 மாணவர்கள், கிட்டத்தட்ட 94.56% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லதொரு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து வாழ்வை வளமாக்க வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 41,410 மாணவர்கள், 6% மாணவர்கள் தேர்விலிருந்து தேர்ச்சி பெறாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மனம் தளராமல் உடனடி தேர்வு எழுதி வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களும் மேலும் ஒரு உயர்கல்வியை தொடர்கிறன வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மனம் தளராமல் வெற்றி பெற வேண்டும், படித்து மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்வு முடிவுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்னவென்றால், அறிவியல் மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளில் அறிவியல் பாடப்பிரிவில் 96% மாணவ மாணவிகள் தேர்ச்சியடைந்துள்ளனர். வணிகவியல் பாடப்பிரிவில் 92% மாணவர்கள் மாணவ மாணவிகள் தேர்ச்சியடைந்துள்ளனர். ஆனால் கலை மற்றும் தொழிற்பாடப்பிரிவு மாணவர்கள் 85% பேர் மட்டுமே தேர்ச்சியடைந்திருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அளிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கலை மற்றும் தொழிற்பாடப்பிரிவு மாணவர்களுக்கும் அளிக்க வேண்டும். அவர்களுடைய கல்வியிலும் பள்ளிக்கல்வித்துறை, குறிப்பாக ஆசிரியர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த தேர்வு முடிவுகள் காட்டுகிறது. பள்ளிக்கல்வித்துறை அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டை பொறுத்தவரை பொறியியல் கல்லூரிகளாகட்டும், கலை அறிவியல் கல்லூரிகளாகட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கணினி அறிவியல் துறை சார்ந்த பாடங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை சேர்க்கையில் மாணவ மாணவிகள் கொடுக்கிறார்கள். வரவேற்க தகுந்த ஒன்றுதான். அதே சமயம் அடிப்படை அறிவியல்களான இயற்பியல், வேதியியல், கணிதம், தாவரவியல், உயிரியல் போன்ற பாடங்களுக்கும் மாணவர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் சமூகத்தினுடைய அடிக்கட்டுமானத்திற்கு அடிப்படை அறிவியல் பாடப்பிரிவுகள் அவசியமானவையாக இருக்கிறது என்பதை மாணவ மாணவிகள் உணர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.